மாணவர்களே, இன்றைக்கு 7th ஸ்டாண்டர்ட் பருவம் 3 இயல் 1 விரிவானம் பகுதியில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். புரியுதா? நுழையும் முன்பாரே, நல்ல பாடல்களை படித்து சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும். அடுத்தன நல்ல பாட்டை படிக்கும்போது உள்ளத்தில் என்ன செய்யும்? மகிழ்ச்சி ஏற்படும். அதுபோலவே சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும். புரியுதா? சிறந்த நல்ல புலவர்களுடைய அவர்களுடைய சிறப்பை பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு என்ன தரும்? மகிழ்ச்சியை தரும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறந்த புலவர்கள் பலர் உருவாகி உள்ளனர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த புலவர்களை பற்றி தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் அறிந்து கொள்ள போகிறோம். புரியுதா? ஒரு நாட்டினுடைய கவி காவியம் வந்து உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடை கவிஞன் பிறக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா? 1000 வருஷத்துக்கு என்று சொல்வார்கள். ஒரு வகையாக அது உண்மைதான். கவி அவ்வளவு அருமை, ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அல்ல. ஆண் பெண் எல்லோருமே எனது அனுபவிக்கிற விஷயம்தான் அது. பிரிதா, அப்போ ஒரு நாட்டினுடைய கவி வந்து காவியம் வந்து உண்டாக்கி கொண்டே என்ன இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்பது சரி கிடையாது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவ்வளோ சீக்கிரமாக அது ஒரு வகையில் உண்மை தான் அப்படின்னு தான் சொல்கிறார். வானத்தில் விளைந்த சுடர்களைப் போல இயற்கையில் விளைந்த கவிகளை தான் கவிகள் என்று சொல்ல வேண்டும். இயற்கையில் விளைந்த கவிகளை, மின்மினி பூச்சியை காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. மின்மினி பூச்சியும் காக்காய் பொன்னையும் பார்த்து பிரதா என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போகக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுக்கிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களை மக்கள் அனுபவித்து வந்திருக்காங்க. அதை தான் நம்ம ஒவ்வொன்றா இப்போ என்ன செய்யப்போகிறோம், பார்க்க போகிறோம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுக்கிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். அப்போ பாரதியார் ஒரு பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டால் எட்டயபுரம். பிரிதா, எட்டயபுரத்தில் தான் யார் பிறந்திருக்கா? பாரதியார். அங்கே தேசிய கவி நாயக்கனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவரை தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்று இடம் எங்கே? திருநெல்வேலி நகரம். பிரிதா, பாரதியார் வந்து எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் சமஸ்தானம் நெடுக்கிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். ஆனால் தேசிய கவி நாயகனார் வந்து கன்னியாகுமரி பக்கம், அவர் நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் எங்கே? திருநெல்வேலி நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பாரதியாரும் தேசிய கவி நாயகனாரும் நம்மோடு ஒட்டியவர்கள். பிரதா, நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தி உள்ள கவிஞர்களை பார்க்கலாம். அவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு முன்னாடி பிறந்த புலவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரதா, கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் தான் பாரதியான் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது. கோயில்பட்டிலேருந்து 8 மைல் தூரத்தில் தான். அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் தான் யார்? கடிகை முத்து புலவர். எங்கே? எட்டயபுரத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா? கடிகை முத்து புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டயப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை நினைச்சிருக்கார், பாடியிருக்கிறார். அப்போது வெங்கடேஸ்வர எட்டயப்ப ராஜாவை பற்றி பாடியவர் யார் அப்படின்னா கடிகை முத்து புலவர் அப்படின்னு எழுத தெரியணும். அடுத்தது, மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பெரி என்கிற முக்கூடல். இப்படிதான் மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தரலி போனால் தாமிரபரணி நதி இருக்கல, அதுவும் சிற்றாறும் கலக்கக்கூடிய இடம்தான் சீவலப்பெரி என்கிற முக்கூடல். முக்கூடல் பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதான். இப்படிதா அந்த முக்கூட பல்லு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றி தான் அதில் இருக்கும். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துல மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே
கும்மாளி அல்லவா, அந்த கும்மாளி தான் இது. ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி, மழையால மின்னல்லாம் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. புரியுதா? அந்த மழை வருவதற்கு முன்னாடி, ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி, மழையால மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற அடிகள் இருக்கிறதே. குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான் சங்கீதம். அந்த இடிமுழக்கம்தான் அவங்களுக்கு சங்கீதம். மின்னல் வந்து வீச்சு தான் நடனம், மின்னல் தான் நடனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது இனி திருநெல்வேலிக்கே போகலாம். சுமார் 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்த பல பட்டாடை சொக்கநாதர் புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். நெல்லையப்பர் கோயிலில் எழுந்தருள் இருக்கிற காந்திமதி தாயை தரிசிக்கிறார். ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்தில் 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் தான் சீவைக்குண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் சீவைக்குண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள் யாரை பற்றி பாடியிருக்கா? சீவைக்குண்டத்து பெருமாளை. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதாரஸ்தானம் ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. அங்கே பூர்வத்தில் இதற்கு திருக்குறுக்கூர் என்று பெயர். நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில், பிரதா தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டிருக்கார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். அப்போ நம்மாழ்வார் எதில் குறிப்பிட? திருவாய் மொழியில். அப்போ திருவாய் மொழி எழுதி வர்றாரு நம்மாழ்வார். இனி மோட்டார் வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும். எங்கே போகிறோம் அப்படின்னா கொர்க்கை என்கிற சிறு ஊர் தான். அது வந்து புகழே அபுரம். சுமார் 2000 வருஷத்திற்கு முன்னிருந்தே ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறத அவர் பார்த்தார். பிரதா முத்தொள்ளாயிர ஆசிரியர் பெருங்கவிஞர் நிறைய அங்கே முத்து வியாபாரம் செய்கிறத பார்க்குறாரு. மேற்கே ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதலே கிழக்கு சைனா வரை கொர்க்கையிலிருந்து முத்து போய் கொண்டு இருக்கிறது. புலவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்து பாடினார். அதனால தான் அவருக்கு முத்தொள்ளாயிர ஆசிரியர் எதை பாடியிருக்காரு? கொர்க்கையில் விளைகின்ற அந்த முத்தை அனுபவித்து பாடியிருக்கிறார். பிரீதா, அடுத்தது திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டிதான். இனி வழியில் காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கி விட்டு போகலாம். காயல் பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன் வந்து சீதா காதி என்ற பெரிய வணிகர் இருந்தார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கு என்னச்சது சென்று வர்த்தகத்தின் மூலமாக அந்த தேசங்களுக்கு சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திராவியத்தை சம்பாதித்து வந்தன. பிரதா பழத்தை அவளுடைய கப்பல் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வருது. அவர் தமிழ் புலவருக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். பிரதா தன்னை புகழ்ந்து பாடுகின்ற புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. அது அந்த நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள். பிரதா அவர் எப்படி அலறுகிறார் பாருங்கள். பூவாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூ புணவத்தில், நாமாது இருந்தேன் நாமும் இருந்தென்ன நாவலருக்கு, கோமான் அழகமார் மால் சீதக்காதி கொடைக்கறந்து, சீமான் இறந்துட்டு போதே புலமையும் செத்ததுவே. பூமாதி இருந்தேன் புவிமாதி இருந்தேன் இப்பூதனத்தில் பூதலத்தில், நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு, கோமான் அழகமார் மால் சீத கதி கொடை கரத்து, சீமான் இறந்துட்டு போதே புலமையும் செத்ததுவே. உண்மையான உணர்ச்சியான பாடு. பிரதா அவர் இறந்தது அவரது உணர்ச்சி பொங்க அவர் பாடுகின்றார். இனி போக வேண்டியது திருச்செந்தூருக்கு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தவர். ஏரி நீர் நந்தவனத்தில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளையும் அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியுள்ளார். யார்? திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். புரியுதா? அடுத்தது சமுத்திரத்தை முட்டியாகி விட்டது. சமுத்திரத்தினா கடலை. மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம். இக்காலத்தில் பாடிய
காவடி பாட்டெல்லாம் கழுகு மலை முருகன் மேல்தான். காவடி தெரியும்ல, காவடி எடுத்துகிட்டு எப்படி போவாங்க, அது அந்த காவடி சிந்து பாடியவர் வந்து அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடு கேட்டால்தான் எனக்கும் ரசமும் சக்தியும் தெரியும். பிறகு அதனுடைய சுவை அதனுடைய சக்தி எல்லாமே வெளிப்படுவது இது பம்பை மேளம் ஆட்டம். இங்கிருந்து சங்கரன் கோவில் 12 மைல், பெரிய சிவஸ்தானம், அம்மான் கோமதி தாய், அம்மாள் கோமதி தாய். கோமதி தாயை பற்றி உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அதை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். வாடா என்று அழைத்து வாழ்வித்தால் அம்மாவினை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. அப்படியே இப்போ அவருடைய பக்தி மேலே தமிழுக்குள் வளைந்து வளைந்து ஓடுவது அழகாக தெரிகிறது. அடுத்தது சங்கரக்கோவிலுக்கு வடக்கே 8 மைல் முக்கியமான ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவை நல்லூர். இதற்கு கரிவளம் வந்த நல்லூர் என்று பெயர். கரிவளம் வந்த நல்லூர் என்று பெயர். கோயிலும் சுற்றி வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்ததி, பதிற்ற அந்ததி, களித்துறை அந்ததி என்று 3 நூல்களையும் பாடியிருக்கிறார். அவற்றில் அநேக பாடல்கள் பக்தி செயல் நயமும் நிறைந்து பாடப்பட்ட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றது. புரியுதா? அடுத்தது இனி குற்றாலத்திற்கு நேராக போக வேண்டும். கவி இல்லமாய் மனசை கவரக்கூடிய இடம் குற்றாலம். கோயில் அருவி சோலை பொதிந்த மலை தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண் துளி நுங்கும் தூங்கும் குற்றாலம் என்று பாடினார். மாணிக்க வாசரம் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பவை இனி அமையும் குற்றாலத்துறை என்ற கூத்த உன் குறை கலர்க்க கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால துறைக்கின்ற கூத்தா உன் குறைக்கலர்க கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். பிற்காலத்தில் எழுந்து வந்த இலக்கியங்களில் முக்கியமானதுதான் இது குற்றால குறவஞ்சி. புரியுதா? அப்போ பிற்காலத்தில் தமிழ் இலக்கியில் முக்கியமானது எது? குற்றால குறவஞ்சி. அடுத்து உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கு 2 மைல் உள்ள மேலக்கரத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் திருக்குட ராசப்ப கவிராயர். புரியுதா? மேலக்கரத்தில் வாழ்ந்து வந்தவர் யார்? திருக்குட ராசப்ப கவிராயர். இவர் தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரியாதவர்க்கும் இதிலே ஒரு சிறிய பாடலை பார்க்கலாம். குறி சொல்கிற பெண் குற்றால மலையினுடைய பெருமையை அந்த பெண்ணிடம் என்னச்சுடா சொல்கிற மாதிரி அமைந்ததான் அந்த பாடல். கயிலை எனும் வடமலைக்கு தெற்க மலை அம்மே அம்மே, கயிலை எனும் வடமலைக்கு தெற்க மலை அம்மே, கனகமகா வேறுவென நிற்குமலை அம்மே, நிற்குமலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும், அகிலம் எங்கும் தேடும் துக்கதிரி கூடமலை எங்கள் மலை அம்மே, எங்கள் மலை அம்மே, துங்க திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. இப்பாட்டு மலைகளில் உள்ள அருவிகளைப் போல கும்மாளி போடுகிற பாட்டு தான் எது? இந்த அம்மே இந்த பாடல். இத்தகைய சிறப்பு மிக்க திருநெல்வேலி கவிகளின் கவிதைகளை பாடி சுவைத்தோம். இக்குறிப்பறை கட்டுரை ஏராளத்தால் 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. ஏராளத்தால் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி, எனவே அக்கால நடையில் எழுதப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலியே மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதிகள். இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் இருக்குல்ல, அதை இணைந்த பகுதி தான் திருநெல்வேலி சீமைன்னு பாடப்படுது. நூல் வெளிப்பறை டிகேசி என்று அழைக்கப்படும் டிகேஸ்
சிதம்பரநாதர் வழக்கறிஞர், அவருடைய தொழிலிருந்து வக்கீல் தொழில் செய்பவர், வக்கீல் தொழில் செய்தார். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். பிரிதா அவர் இரக்கமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமதுருடைய வீட்டில் வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். பிரிதா என்ன பெயரில் நடத்தி வந்தார்? வட்டத்தொட்டி என்ற பெயரில். இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறு புகழப்படுபவர். பிரதா கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழ் இசை காவலர், வளர் தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்று புகழப்படுபவர். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை வந்து இதே ஒளி என்னும் நூலில் இருந்து தரப்பட்டிருக்கு. பிரீதா அதை தான் நம்ம மேலே பார்த்தோம். இதான் நன்றி.